வணக்கம் மாணவர்களே, 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இதுவரை பாடம் 1 லிருந்து 9 வரை நன்கு அறிந்துவிட்டோம். 9ஆம் பாடத்தின் புத்தக பயிற்சியை இப்பொழுது காண இருக்கின்றோம். வாங்க புத்தக பயிற்சிக்கு செல்வோம். பாடம் 9, மாட்டு வண்டியிலே. புதிய சொற்கள். வயல்வெளிகள். வா, ய, இல், வே, லி, க, இல். வயல்வெளிகள். மாடு, மாடு, மாடு. வைக்கோல், வை, இக், கோ, இல். வைக்கோல். அச்சாணி, அ, இச், சா, நீ. அச்சாணி. 5th one, பச்சை நிறம். ப, இச், சை, நீ, ர, இம். பச்சை நிறம். 6th one, பிரமாதம். பி, ர, மா, த, இம். பிரமாதம். 7th one, வீடு. வீடு, வீடு. 8th one, வண்டி. வா, இன், டி, வண்டி. 9th one, புதிர். பு, தி, இர், புதிர். 10th one, வெள்ளை நிறம். வே, இல், லை, நி, ர, இம். வெள்ளை நிறம். பச்சை நிறம், பிரமாதம், வீடு, வண்டி, புதிர். வினா 2, மாட்டு வண்டியிலே என்னும் பாடத்தில் இடம்பெற்ற புதிர்களை எழுதுக. புதிர்னா என்னென்ன? விடுகதை. சரிங்களா? அந்த விடுகதை, இந்த மாட்டு வண்டியிலே என்ற லெசனில் என்ன எத்தனை விடுகதை வந்திருக்கோ அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். விடை, 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் பணம் வராது, ஆனா பழம் வரும், அது என்ன? ஆரஞ்சு பழம். இந்த விடுகதை வந்திருக்குல்ல. சரிங்களா? அடுத்து என்ன விடுகதை இருக்குன்னு பார்ப்போம். பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறமாறி சுவை மாறுவான். அவன் யார்? தண்ணீர். சொல் கோபுரம் அமைப்போம். என்ன சொல்றாங்க? சொல் கோபுரம் அமைப்போம். வாங்க. இதனை கரம் என்றும் கூறலாம். இதனை கரம் என்றும் கூறலாம். அப்ப இங்க என்ன எழுதலாம்? கை. என்ன எழுதலாம்? கை. அடுத்து பசு கொடுக்கும் பானம். பானம்னா நீர், நீர் மாதிரி இருக்கும். அப்ப பசு நீர் மாதிரி நமக்கு என்ன கொடுக்கு? பால். பா, இல், பால். ஆறுகள் சென்று சேரும் இடம். ஆறுகள் சென்று சேரும் இடம். கடல். கா, ட, இல், கடல். அடுத்து வண்டியின் சக்கரம் கழன்று விழாமல் பாதுகாப்பது. வண்டியின் சக்கரம் கழன்று விடாமல் பாதுகாப்பது என்ன வரும்? என்ன வரும்? அச்சாணி. ஆ, இச்சா, நீ, அச்சாணி. அடுத்து பாலைவன கப்பல். பாலைவன கப்பல்னா எது? என்ன வரும்? ஒட்டகம். ஓ, இட், க, இம், ஒட்டகம். மாணவர்களே, இப்போ நான் அந்த சொல் கோபுரத்தில் ஆசிரியர் உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். சரிங்களா? நீங்கள் ஆசிரியர் சொல்ல சொல்ல எழுதியிருந்தா இன்னும் நல்லது. எழுதாத மாணவர்களெல்லாம் ஆசிரியர் இப்போ எழுதி காட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் 1 ஆன்சர், கை. 2, பா, இல், பால். 3, கடல். கா, ட, இல், கடல். அடுத்து அச்சாணி. ஆ, இச், சா, நீ, அச்சாணி. 5th one, ஓ, இட், ட, க, இம், ஒட்டகம். பொருத்தமான படங்களை மரத்திலிருந்து பறித்து பொருத்தலாமா? அங்கே பாருங்கள், இங்கே நிறைய படங்களெல்லாம் இருக்குது. மரத்தில் எத்தனை படம் இருக்குது? நிறைய படம் இருக்குது. புத்தகம், வெடி, சூரியன், கண், நெல், வாழைப்பூ, கோலம்,
குடை அப்படி நிறைய படம் இருக்கு சரிங்களா. கீழே வந்து நிறைய விடுகதை கேட்டிருக்காங்க, எட்டு விடுகதை கேட்டிருக்காங்க. அது எட்டு விடுகதைக்கும் இதுதான் விடையா இருக்கு. வாங்க விடுகதைக்கு செல்வோம். எட்டு கைகளை விரிந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? குடை. எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? குடை. அடுத்து அடிமலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. இங்க இருக்கு பாருங்க, அடி மலரவே இல்லை சரிங்களா. இந்த அடி அந்த மேல அடியில மலர்ந்துட்டு இருக்கு, நுனி மட்டும் மலராம இருக்கு. அடுத்து கையிலே அடங்கும் பிள்ளை, கதை நூறு சொல்லும் பிள்ளை, அது என்ன? புத்தகம். புத்தகம் இங்க இருக்குங்களா, புத்தகம். அடுத்து அன்றாடும் மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? இதுக்கு நம்ம பூக்கள்னும் எழுதலாம், கோலம்னும் எழுதலாம் சரிங்களா. பூக்களும் சரியான விடைதான், கோலமும் சரியான விடைதான். அடுத்து என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும், அது தெரியும் அது என்ன? அதாவது என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாதானா உனக்கு தெரியாது, என்னது? கண். கண் வந்து நம்ம பார்க்கறத விட அடுத்தவங்களுக்கு தானே ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம கண்ணை நம்ம எப்போ பார்க்க முடியும்? கண்ணாடியில் தான் பார்க்க முடியும். அடுத்து இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? வெடி. இடி இடிக்குமா மின்னல் வருமா, ஆனால் மழை மட்டும் வராது, அது என்ன? என்னது? வெடி. அடுத்து அடி காட்டுக்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும், அது என்ன? இதுக்கும் சோளம் சொல்லலாம், நெல்லுன்னு சொல்லலாம். இங்க நெல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அடி என்னது? காட்டுல அந்த வயல்லயே போட்டுருவாங்களாம். அடுத்து நடு வந்து அந்த மாட்டுக்கு, இந்த நுனி தான் நெல் தான் நம்ம வீட்டுக்கு வருதுல, அதுதான் அவங்க சொல்றாங்க. அடுத்து ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல, அது என்னது? சூரியன். சூரியன் இங்க இருக்குங்களா. கட்டுரை காயன் நான்கு. இன்னைக்கு டேட் போடுங்க. திருக்குறள் நம்ம இன்னைக்கு எதை பத்தி எழுத போறோம்? கட்டுரைனா திருக்குறள் பத்தி எழுத போறோம் சரிங்களா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். செகண்ட் பாயிண்ட், 133 அதிகாரங்களை கொண்ட நூல் திருக்குறள். திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 சரிங்களா. அடுத்து 1330 குறட்பாக்களை கொண்டது. எத்தனை திருக்குறள் இருக்கு? 1330 குறட்பாக்களை கொண்டது. அடுத்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவு உடையது. திருக்குறள் எத்தனை பிரிவு இருக்கு? மூன்று. அது என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சரிங்களா. அடுத்து திருக்குறளை உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் என்னன்னு சொல்றாங்க? உலக பொதுமறை. மாணவர்களே, இங்க நான் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நீங்க தேர்டு தானே படிக்கிறீங்க, அதனால இவ்வளவு எழுதுனா போதும். ஆனா திருக்குறளை பத்தி எழுதணும்னா என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இப்போ நீங்க இவ்வளவு படிச்சா போதும் சரிங்களா. இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் இந்த நூலுக்கு ஆசிரியர் யாரு? திருவள்ளுவர். 133 அதிகாரங்களை கொண்ட நூல் திருக்குறள். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை குறட்பா இருக்கு? 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். அடுத்து அதுல எத்தனை பிரிவு இருக்கு? மூன்று பிரிவு இருக்கு. என்னென்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சரிங்களா. அடுத்து இந்த நூலுக்கு சிறப்பா என்ன பெயர் சொல்வாங்களா? உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது சரிங்களா. நன்றி மாணவர்களே.